வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆடியோ கேலக்ஸி. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில டேர்ன் டேபிள்ஸ், ரெக்கார்ட் பிளேயர்ஸ், அதை தான் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆப்டிமஸ் அப்படின்றது பிராண்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டு லோ பட்ஜெட்லேருந்தே போயிடலாம். ஸோ இந்த ஒரு ஆப்டிமஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பிளேயர் வித் ஆடியோ டெக்னிக்காவோட ஒரிஜினல் கேட்ரேஜும் இருக்குங்க இதில். ஸோ கண்டிஷனை பாருங்கள், டாப் கண்டிஷன். இதில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற டாப் கிளாஸ் மட்டும் வந்து கிராக் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ கிளாஸில் மட்டும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிராக் இருக்குது. பட் இதோட கண்டிஷன் வந்து ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷன். இது நம்ம கொடுக்குற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7,000 rupees ஒன்லிங்க, வெறும் 7,000 rupees தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டேர்ன் டேபிள் இல்லை ரெக்கார்ட் பிளேயர் வாங்கி என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதோட பேக் சைடில் பாருங்கள், உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அவுட்புட்ஸுக்கு இது ஸ்லாட் இருக்குது, ப்ளஸ் பவர் கேபிளும் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமஸ் ஒரு அமெரிக்கன் பிராண்டுங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரூசருங்க, ஓகேங்களா? க்ராஸ்லின்ற பிராண்டில் க்ரூசர் அப்படின்ற ஒரு போர்ட்டபிள் டேர்ன் டேபிளுங்க. ஸோ இந்த ஒரு டேர்ன் டேபிளுக்கு நீங்கள் ஆம்ப்ளிஃபயர் வேணாலும் இதிலேருந்து அவுட் எடுத்து ஆம்ப்ளிஃபயர்னு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இதை வந்து நீங்கள் கேரி பண்ணி எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதிலே உங்களுக்கு இன்பில்ட் ஆம்ப்ளிஃபயர் வித் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது, ப்ரீ அவுட்டும் இருக்குது. நீங்கள் வேணும்னா உங்களோட ஸ்டீரியோ ஆம்ப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெளியவும் எடுத்துன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, ப்ளஸ் பிளேட் சேஞ்ச் பண்ணுற ரெண்டு ஸ்விட்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் சில கண்ட்ரோல்ஸும் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பிராண்ட் நியூங்க, யூஸே பண்ணலாம் அவங்க, புத்தம் புதுசாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வரும், ப்ளஸ் இதில் வந்து பெரிய பிளேட்டு, சின்ன பிளேட் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம காமிக்க போகிற எல்லா பிளேயர்ஸுமே உங்களுக்கு ரெண்டு சைஸஸுமே எல்பி இபி ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுவோங்க, ஓகேங்களா? ஸோ இதோட பேக் சைடில் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் இன்னும் இருக்குது பாருங்கள். ஸோ இன்புட்டாகவும் நீங்கள் எதனா ஒன்று கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்ஸு, ப்ளஸ் வந்து லெஃப்ட் ரைட் அவுட்புட் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் கார்டுக்கான கனெக்ஷன்ஸும் இருக்குங்க, ஓகேங்க. ஸோ இதோட ரேட்டு 10,000 rupees வருங்க, க்ராஸ்லியோட ரேட். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சான்ஸ்விங்க, ஓகேங்களா? சான்ஸ்வி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் இதுவும், உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் கண்டிஷனு, ப்ளஸ் மாடல் நம்பரும் இருக்குது பாருங்கள், மேட் இன் ஜப்பானு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கண்டிஷனுங்க, பிராண்ட் நியூ கண்டிஷன், டேப் மார்க்குங்க அது. ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகுது, அது ஷேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டேப் ஒட்டியிருக்கோம். மிச்சப்படி உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜஸ் எதுவுமே இல்லை. ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அனவர் கூடன்றதுக்காக அந்த டேப் ஒட்டியிருக்கும். ஸோ இதுவும் டாப் கண்டிஷனில் இருக்குது, இபி எல்பி எல்லாமே சப்போர்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதோட பேக் சைட் லுக்கு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் ரைட் அவுட்புட் இருக்குது, ப்ளஸ் பவர் கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிஷனை பாருங்கள், விண்டேஜ் எல்பிங்க இது, பட் இதோட கண்டிஷனை பாருங்கள், இன்னும் பிராண்ட் நியூவாகவே இருக்குது. ஸோ இது நம்ம கொடுக்குற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 15,000ங்க, ஓகேங்களா? 15,000க்கு விண்டேஜ் மாடலில் சான்சி டாப் கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சான்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ட்ரைவுங்க, ஓகேங்களா? ஸோ DAP550A அப்படின்றது தான் இதோட மாடலு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பெல் ட்ரைவு, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர்லி டேரக்ட் ட்ரைவ், ஓகேங்களா? ஸோ இது வந்து பிராண்ட் நியூ பீஸுங்க, யூஸ்ட் இல்லை, இது புத்தம் புது பீஸு. ஸோ உங்களுக்கு அந்த கேட்ரிஜ் பார்த்தாலே தெரியும், இன்னும் கேப் கூட ரிமூவ் பண்ணல, ஓகேங்களா? பிராண்ட் நியூங்க இது. இது வந்து வந்து பார்த்திங்கன்னா 2002 வந்த மாடல் இது, 23 இயர்ஸ் 22 இயர்ஸ் ஓல்டு இது. ஆனால் புதுஸ் இது யூஸ் பண்ணல. ஸோ இதோட கிளாஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எல்லா பேக்கிங்ஸுமே இருக்குது, பாக்ஸ் மட்டும் இல்லை, ஒரிஜினல் தர்மாகோல் பேக்கிங் எல்லாமே இருக்குங்க, அது உள்ள அந்த செட்டு வரும்ல தர்மாகோல்ஸ் எல்லாமே இருக்குது. கண்ணாடியை பாருங்கள், ஸோ இதான் டாப் கிளாஸு. ஸோ இதோட கண்டிஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ புது பீஸு, டைரக்ட் ட்ரைவ், ரொம்ப ரொம்ப ரேர் மாடல். நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23ங்க, ஓகேங்களா? ஒன்லி ஃபார் 23க்கு இந்த ஒரு சான்சி டைரக்ட் ட்ரைவ் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. விண்டேஜ் மாடல், ரொம்ப ரொம்ப ரேருங்க. இப்போ நீங்கள் ஒரு டைரக்ட் ட்ரைவ் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே 40,000-50,000 மேலே தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல பையாக இருக்கும். ஸோ டைரக்ட் ட்ரைவ் வேணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஸோ இதோட பேக் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ இதோட பேக் சைடில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மாடல் நம்பர், ஸோ அந்த சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு பவர் கார்டு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்லாட் இருக்கும், நீங்கள் அது வழியாக லெஃப்ட் ரைட் பின்னையும் எடுத்துக்கலாம், நீங்கள் தேவைன்னும் போது எடுத்துக்கலாம், ப்ளஸ் அங்கே ஸ்லாட் இருக்குது, அங்கேயும் மேலேயும் வச்சுக்கலாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஹிட்டாச்சிங்க. ஹிட்டாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்ட் ட்ரைவுங்க, இது வந்து ப்யூர்லி விண்டேஜ் மாடல், வந்து வந்து ஒரு 35 இயர்ஸ் இருக்கும், டாப் கண்டிஷனு, ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனுங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து லீனியர் பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை இதை பார்த்தாலே தெரியும், செம வெயிட்டாக இருக்குங்க, உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 8 kg 9 kg கிட்ட இருக்கும் பிளேயரு. ஸோ இது இதிலே உங்களுக்கு A to Z எல்லா கனெக்ஷன்ஸுமே இருக்குது, எல்பி இபி ரெண்டுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஹேண்டை பார்த்தாலே தெரியும், இது வந்து எஸ் ஹேண்ட் அப்படின்வாங்க. ஹேண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே பண்ணது பாருங்கள், ஆக்சுவலி ஒரு ராட் மாதிரி இருக்குது பாருங்கள் சைடில். ஸோ அதுதான் வந்து ஹேண்டுன்னு வாங்க. இந்த எஸ் ஹேண்ட்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்ங்க, ஓகேங்களா? ஸோ சான்சியும் ப்யூர்லி, சாரி ஹிட்டாச்சியும் பார்த்திங்கன்னா இது ப்யூர்லி மேட் இன் ஜப்பான், ஓகே? ஸோ இது வந்து நம்ம 30,000க்கு சேல் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த மாதிரி ரேர் மாடல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கலாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி மாடல் நம்பரு, ப்ளஸ் எர்த்திங்கான ஒயரு, லெஃப்ட் ரைட் ஒயரு, பவர் கார்டு எல்லாமே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த மாதிரி ஹிட்டாச்சியில் ப்யூர்லி விண்டேஜ்
ஸோ இந்த மாதிரி போகிறவங்களும் போகலாங்க. இதோட குவாலிட்டி எல்லாமே டாப் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு பெல்ட் டிரைவும் நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் காமிச்சது எல்லாமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஹை எண்டுங்க. டேரக்ட் டிரைவ்ன்றது ரொம்ப ஹை எண்டு. உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 40,000 மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து எப்சனில் ஒரு ப்ரீமியம் ப்ரொஜெக்டருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பானாசோனிக்கில் ஒரு மான்ஸ்டர் சைஸ் ப்ரொஜெக்டர் பார்த்துருப்போம்ல. ஸோ அதே மாதிரி சைஸ் தாங்க இது, ஓகேங்களா. இதோட புதுசு ரேட் வந்து 2 lakhs வரும். ஸோ எப்சனில் ஒரு கம்ப்ளீட்லி சினிமா ஹோம் தியேட்டர் வித் 3Dங்க, ஓகேங்களா. ஸோ டாப் கண்டிஷனில் இருக்குது. சைஸு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்காரு பாருங்க, எவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டர் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 inches வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 150 inches நல்ல குவாலிட்டியில் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இதோட பேக் சைடில் என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாம் வாங்க. ஸோ எஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி எல்லா பட்டன்ஸும் இருக்குங்க பாருங்க. ஸோ நீங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காகவே ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேரும் உள்ளே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த சினிமாவை அனுப்புங்க. ஸோ அது கிட்ட போட்டிருந்தாங்க பாருங்கள். ஸோ அதுதான். ஸோ இந்த ஒரு ப்ரொஜெக்டர் நம்ம சேல் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 45,000ங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு அல்டிமேட் ப்ரொஜெக்டர் வெறும் 45,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஸ்லாட்டுங்க, ஓகேங்களா. நீங்கள் வேணும் ஒய்ஃபை அடாப்டரும் இன்பில்ட்டாகவே போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ டாப் கண்டிஷன் ப்ரொஜெக்டர். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக மறக்காமல் வாங்க. ஒரு பெரிய சைஸ் ஹாலு, இதுக்கு நல்ல பிக்சர் குவாலிட்டி வேணும், நல்ல ஒரு பிரைட்னஸ் வேணும், டே டைம்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கணும் பிரைட்னஸ், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா தாராளமாக இதுக்கு போகலாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்இசிங்க, ஓகேங்களா. ஸோ என்இசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ரொஜெக்டருங்க. ஸோ இதுவும் கம்ப்ளீட்லி மேட் இன் ஜப்பான் ப்ரொஜெக்டருங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் கண்ட்ரோல்ஸுமே இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு மாடல் நம்பரும் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 120 inches வரைக்கும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சைஸ் 150 inches, 120 inches நல்ல பிக்சர் குவாலிட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டே டைம் ப்ரொஜெக்ஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ரொஜெக்டரோட பிரைட்னஸ் அதோட வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்றதையும் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ சாம்பிளாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ எப்படி இருக்குது இதோட குவாலிட்டி, எந்த லெவலுக்கு இருக்கும் இந்த ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு என்இசியை வந்து நம்ம கொடுக்குற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 18,500ங்க, ஓகேங்களா. ஸோ 18,500 இந்த ஒரு என்இசி ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. ஸோ இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதோட சாம்பிள் வீடியோஸ் வருது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இதுதாங்க எப்சன், எப்சனோட பிக்சர் குவாலிட்டி. ஸோ இதோட பிக்சர் குவாலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ணா இந்த சைடு திருப்பிக்கலாமா? சரி, ஆ ஓகேண்ணா. ஸோ பிக்சர் குவாலிட்டி, ஷார்ப்னஸ்ஸு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷன் பண்ண இடம் இல்லாததுனால டாப்பில் காமிச்சிருக்கிறேன். அடிச்சு ரொம்ப நல்லா இருக்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்ட். ஓகே ஓகே மக்கள், தேங்க்யூ. ஸோ என்இசியோட பிக்சர் குவாலிட்டி, ஓகே சார். அப்படியே கொஞ்சம் அந்த எல்லோ கலர், ஓகேங்க சார். ஸோ ஸ்க்ரீன் வந்து இன்னும் நீங்கள் பின்னாடியே கொண்டு போகும்போது இன்னும் நல்ல பிரைட்னஸ் வரும். எல்லோ கலருன்றதுனால உங்களுக்கு அந்த எல்லோ கலரில் இருக்குது. நீங்கள் ஒயிட்டில் வச்சா உங்களுக்கு நார்மலாகவே இருக்கும். ஓகே ஃபைன் சார், தேங்க்யூ சார்.